எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைப்பது சிறந்தது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் அழியணும், அவன் இடையில பேசிட்டான், அவன் அழியணும். அவன் அழிஞ்ச உனக்கு என்ன லாபம்? அவன் வாழ்ந்தாதான் உனக்கு என்ன லாபம்? அவன் வாழ்ந்தா நல்லபடி இருக்கட்டும். அவன் அழிவதனால என்ன நீ பெற போற? அப்படி ஆசானை கேட்டாதான் உணரும். அந்த ஆசானை கேட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ராமலு மகான்னு சொல்லுவார், எல்லா உயிரும் இன்புற்றுக்கள் நினைப்பதுவே அல்லாமல் வேண்டும் அறியேன்னு பராபரியமாரு. எல்லா உயிரும் இன்புற்றுக்கள் நினைப்பதுவேங்கிறது வார்த்தை வந்து உயர்ந்த வார்த்தை. அப்போ ஆசானை கேட்குறான், எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிரும் நீடு வாழ வேண்டும், அதுக்கு நீ தான் அருள்ச்சி எனக்கு. இந்த எல்லா உயிர்கிட்ட அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிரும் நீடு வாழ வேண்டும், எனக்கு என்னை இடருகின்றவனும் நீடு வாழ வேணும்னு கேட்கின்ற ஒரு அறிவு இருக்குல்லவா, அது அருளுடைய மக்களுக்கு தான் வரும். அருள் இல்லாத மக்களுக்கு நலியணும் அழியணும், அவன் அழியணும் அப்படி இருப்பான். இது போன்ற ஆசானை கேட்டு இது போன்ற கொனைக்கடி எனக்கு இருக்குது, அதில் விடுபட அருள் செய்வேன்னு கேட்குறோம். இப்படி ஒவ்வொன்றா தினமும் கேட்டுக்கிட்டே வரும், தினமும் கேட்டு கேட்டு பெறணும். இப்படிலாம் என்றால் என்னாகும்? நம்மளே இருக்க கொனைக்கடி தீராது. யாரை கேட்குறோம்? பெரியவங்க அகத்தீசனை கேட்குறோம், ஞானிகளை ராமலிங்க சாமி கேட்குறோம். இப்படி கேட்டு தான் பெற முடியும். இந்த இது இது போன்ற சரி அருள் புரிவதுக்கு என்ன உபாயம் தான்? அன்னதானத்தை தவிர வேறு உபாயமே இல்லை. இப்போ இந்த சங்கம் மிகப்பெரிய அருளுள்ள சங்கம், மிகப்பெரிய அருளாற்று உள்ள சங்கம். என்ன காரணம்? தினம் நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாகனம் 8-9 வாகனம் இருக்குது, வண்டி இருக்குது. இப்போ கிராமத்துக்கு போகும், மேடு பழத்துலாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆசானை கேட்குறோம், இன்றைக்கு நடக்கிற அன்னதானத்துக்கு ஆசான் ஞான பண்ணி தானே கேட்பேன் நான். இன்றைக்கி அன்னதானத்தை நீ தனமாக தான் எங்கே நடத்தி தர வேண்டும். தொண்டர்லாம் போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு அன்னதானம் போய் சேர வேண்டும். அதுக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தரணும், தடையில்லாமல் போயிட்டு வரது நீ தான் தனமாக தான் நடத்துன்னு கேட்குறோம். அப்போ ஆசான் இறங்கி என்ன செய்யறார்? கேட்டாத செய்வோம். நான் கேட்டு அன்னதானத்தை தினைக்கு இன்றைக்கி கூட இப்போ கிட்டத்தட்ட 15-20 பேர் கிராமத்து சென்று அன்னதானம் செஞ்சுருக்காங்க. அன்னதானம் போய் 8-9000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நான் ஆசானை கேட்குறோம், அன்னதானத்தை நீ தான் தலைமை தாங்கி நடத்தி தரணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும், வாகனங்கள் தடையில்லாமல் வரணும், எந்த விபத்தும் நடக்கக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்குறோம். இப்படி அவங்க கேட்டோம். இப்போ அந்த நோக்கம் உயர்ந்த நோக்கம். அப்போ ஆசான் இறங்கி அருள் செய்வார். அப்போது அன்னதானம் செய்யறதுக்கு பொருள் வேண்டும், அதை செய்ய கொண்டு செல்வதற்கு அன்பர் அன்பர் கூட்டம் வேண்டும். இங்கே தன்னலமற்ற தொண்டர் இருக்கிறார்கள். அப்போ அந்த துணை கொண்டு அருள் அன்னதானம் செய்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். இப்படி இதனால் தான் இந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய அருளுள்ள ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்துக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது. என்ன காரணம்? அருளாற்றுள்ள வேல்படை இருக்குது, ஞான பண்டிதன் இருக்கிறான். அப்படி வேல் அந்த அந்த வேல் அசை அந்த வேல் அப்படி தொட்டாவே போதும், ஞான பண்டிதா இவன் கொனைக்கேடாக இருக்கிறான், இவன் இவனால் ஸ்தாபனத்துக்கு பழகின்னு வருமோ, நீ தான் அருள் செய்ய, நான் பயப்படாத மகனே நான் பார்த்துக்கிறேன். அப்போ அது மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த ஸ்தாபனத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய யாரும் வரக்கூடாது. இடையூறு செய்ய ஏற்பட்டாலும் நீ தான் தடுக்கணும்னு கேட்கணும். நமக்கு தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ மக்கள் ஒருத்தன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியாது. நான் எது எனக்கு தெரியாது, நீ பார்த்து பண்புள்ள மக்கள் இங்கே இருக்க அருள் செய்யணும், பண்புள்ளாத மக்கள் இதை விட்டு போயிடணும் அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க எனக்கு செய்வாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.